அரை கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெயும் போட்டுக்கலாம், நெய் போட்டுக்கலாம், பட்டர் போட்டுக்கலாம், எது வேணாலும். நான் எண்ணெய் போடுறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. அப்போ தான் வந்து இந்த சாஃப்ட் டச் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஓமம் க்ரஷ் பண்ணி அப்படியே போட்டுக்குவோம். அஜ்வின், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் எள்ளு. இதை போட்டு பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சு வச்சிட்டோம். இது ஒரு 1/2 hour 15 minutes ஊறட்டும். எண்ணெயை லைட்டாக ஊற்றிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுடுவோம். அதுக்குள்ளே இதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன், நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போது இதை 2 வெட்டிக்கலாம். உப்பு, இதில் தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி போதும். குக்கரில் தானே வைக்கிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கர் மூடி போட்டு வச்சுக்கலாம். வேகட்டும் இது. அதுக்குள்ளே வெங்காயம் அதெல்லாம் வெட்டி வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலோட சேர்த்து போடுறதுக்கு ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு 2 சின்ன சின்னதாக இருக்குதால 2 கேரட்டு. தக்காளி போட மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு தக்காளி லைட்டாக புளிப்புத்தன்மை இருக்குன்றதை நான் சேர்த்துக்கிறேன். அதில் இவ்வளோதான் நான் சேர்க்க போகிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நறுக்கிட்டு நான் காமிக்கிறேன். ப்ரெஷர் அடங்கிடுது. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுது. இதை மசிச்சுக்கலாம். மசிச்சிட்டோம் உருளைக்கிழங்க. வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், கேரட்டு துருவி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 2, தக்காளி இதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். தக்காளி மட்டும் கடைசியாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். மல்லித்தழை, கருவேப்பிலை, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா, கஸ்தூரி மெத்தி கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு, காஷ்மீர் சில்லி இது, இது ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயம், சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சம், இது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா பிசைஞ்சுக்கலாம். உப்பு, தக்காளி போட்டுக்கலாம். அதே மாதிரி ட்ரை மேங்கோ பவுடர் இருக்கும், அதை வாங்கி வேணால் போடலாம். அப்படி இல்லைன்னா லெமன் போட்டு பிரிஞ்சுங்க. என்கிட்ட ட்ரை மேங்கோ பவுடர் இல்லை, அதனால் லைட்டாக நான் லெமனை பிழிஞ்சிக்கிறேன். லைட்டாக தான் பிழிகிறேன். இது இப்போது லைட்டாக பிசைஞ்சிக்கணும். இதுதான், இதுவுமே பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம மாவு எடுத்து உருட்டிக்கலாம். இது 2 பிரிச்சுக்கலாம். நான் அந்த கடப்பாக்கல்லே தான் செய்ய போகிறேன். இது பெருசாக செய்யணுன்றதால அதிலே செய்யலான்னு சுத்தப்படுத்தி தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டிட்டு கட் பண்ணிப்போம். ஒரே சைஸாக இருக்கும். நான் வந்து ஒரு 25 சப்பாத்திக்கு நான் உருட்டுறேன். நான் நீங்கள் கம்மியாக குவான்டிட்டி போட்டுங்க. நான் 1/2 கிலோ அதுக்கு தான் நான் போட்டேன். நான் எங்கள் வீட்டில் ஒரு 8 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பிட்ணும் எல்லாருக்குமே, அதனால் நான் அந்தளவுக்கு ஊட்டிக்கிறேன். இந்த மாதிரி உருட்டி எடுத்து போட்டுப்போம்.
இந்த ஸ்டஃபிங்கை அப்படியே வச்சு. மசாலா பரோட்டா செய்யறதுக்கு ஒரு பேனல் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை வச்சுப்போம். எண்ணெய் காஞ்சிடுது, நம்ம இதில் போட்டுக்கலாம். லைட்டாக நீங்கள் இப்படி மேலே கூட உருட்டிக்கலாம், அந்த ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு உருட்டிக்குங்க. அவ்வளோதான், இது அப்படியே போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். செய்து நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதே மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா பரோட்டா வந்து சூப்பராக இருக்குங்க, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷே வேண்டாம், இருந்தாலும் பசங்களுக்காக இந்த டொமேட்டோ கச்சப்பும் தயிர் வச்சுருக்கேன், இதை தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. கட்டாயம் பசங்களுக்கு செய்து கொடுங்க. வாரத்துக்கு இல்லட்டினா மாதத்துக்கு ஒரு தடவை செய்து கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதை செய்து பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் ஜெயாஸ் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.